பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய பிரிதா நாம் வாங்கிவிடுவதாக. தினம் ஒரு வாக்கு தத்தம்ங்கிற நிகழ்ச்சியினுடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் தெளிவாக தீர்க்கரசனமாக நம்மோடு பேசி வருகிறார். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தீர்க்கரசனமான வார்த்தை ஏசாயாவின் தீர்க்கரசன புஸ்தகம் 40:29 இப்படி சொல்லுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. சோர்ந்து போய் உடைந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இனி வாழ முடியாது, எல்லாம் முடிந்தது, என்னால் அடுத்து வாழ முடியாது, அடுத்து யாரையும் பார்க்க முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல சோர்ந்து போய் இனி ஊழியமே செய்ய முடியாது, இனி குடும்பமே நடத்த முடியாது, இந்த ஊரில் நான் வாழ முடியாது, இந்த உலகத்திலே நான் வாழ முடியாது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறேன். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கடன் பாரத்தை நிமித்தம் இனி நான் வாழ முடியாது, ஐயோ என்னை நெருக்கிறார்கள், என்னால் வாழ முடியாது என்று சொல்லி உடைந்து போயிருக்கிறீர்களோ, தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். மனிதனுடைய வார்த்தைகளை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. எளியா உத்தமமாய் உண்மையாய் நடந்த ஒரு உண்மையான தீர்க்கரசி தான். ஆனாலும் எஸ்எஃப்எல் மூலமாக வந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை உடைத்தது, சுக்குநூறாய் உடைத்தது. உடைத்த உடனே அந்த தீர்க்கரசி என்ன செய்தார்? போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், நான் மறிக்கட்டும், நான் மறிக்கட்டும் என்று புலம்ப ஆரம்பித்தார், புலம்ப ஆரம்பித்தார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, பொல்லாத மனிதனுடைய வார்த்தைகள் நிமித்தம் அநேக முறை உடைந்து போய் விடுகிறோம், உடைந்து போய் விடுகிறோம். ஐயோ, இனி நான் ஊழியம் செய்ய முடியாது, இனி இந்த ஊரிலே வாழ முடியாது என்று சொல்லி உடைந்து போய் விடுகிறோம். தேவனுடைய ஆவியானவன் இந்த நாளிலே தெளிவாக சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 29:11 தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் நாம் சோர்ந்து போக வேலையெல்லாம் ஐயோ சோர்ந்து போனா என்று பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல. நம்மை பலப்படுத்தும்படி தேவனாய கர்த்தர் தம்முடைய பரலோகத்தின் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார், தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். எளியா சோர்ந்து போன உடனே தேவனாய் கர்த்தர் தூதனை ஆயத்தம் பண்ணினார், உடனடியாக அப்பத்தை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்து அனுப்புகிறார், தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறார். இந்த தீர்க்கரசிக்கு அப்பம் வருகிறது, தண்ணீர் வருகிறது. அப்பம் என்று சொல்லும் பொழுது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. தண்ணீர் என்று சொல்லும் பொழுது என்ன? கர்த்தருடைய அபிஷேகம் கிடைக்கிறது. புசித்தார், இங்கே தண்ணீரை குடித்தார், குடித்த உடனே மறுபடியும் படுத்து கொண்டார். தேவனாய் கர்த்தர் ஒரு மனிதனை சோர்ந்து போன சூழ்நிலை திருப்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் என்றால் அவர் மறுபடியும் ஒரு விசை அனுப்புகிறவராய் இருக்கிறார். இங்கே தீர்க்கரசிக்கு நேராக மறுபடியும் ஒரு விசை, தேவதூதன் வெளிப்படுகிற மறுபடியும் ஒரு விசை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, மறுபடியும் ஒரு விசை அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய அபிஷேக தைலம், அபிஷேக தைலத்தினால் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படி விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை வேறு மனுஷனாக மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அக்கினி அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவசமுத்திரை ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே நான் சோர்ந்து போயிருந்தேனப்பா, என்ன நீர் பலப்படுத்தும் என்று சொல்லப்போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய உன்னதத்தின் அபிஷேகத்தினால் இப்பொழுது நிரப்பப் போகிறார். இதுவரை நீங்கள் பெற்றிராத ஒரு தேவ மகிமை உங்கள் அறைக்குள் இறங்கி வரப்போகிறது. நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுது ஒரு தேவ மகிமையை பார்க்கப் போகிறீர்கள். கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே மா பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று கேளுங்கள். இப்பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பப் போகிறது. எப்படி எளியாவின் மேல் தேவனாய கர்த்தர் கரிசனை
கொண்டு அவனுக்கு இரண்டு முறை தூதனை அனுப்பினாரோ அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முடிந்து விட வேண்டும் நினைத்த அந்த தீர்க்கரசியை தேவனாய கர்த்தர் அபிஷேகத்து மறுபடியுமாய் 40 நாள் ஓட வைத்து, இரவு பகலாய் ஓட வைத்து, ஒரே பெண்கிற தேவ பர்வதம் மட்டும் நடத்தின தெய்வம் இன்றைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி. தேவ பர்வதம் மட்டும் இவர்கள் ஓடுவார்களாக. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிற நல்ல தெய்வமே, மனதிலே எங்கெங்கே சோர்வு இருக்கிறதோ அங்கே இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக பலப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கிருபை மேல் கிருபை பெருகட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமேன். நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.